ஹை மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கு. முதல்ல கங்க்ராச்சுலேஷன், செம்ம போதை இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, சூப்பராக இருக்கு சாங்கு. முதல்ல எப்படி அந்த ஆல்பம் இப்போ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த ஆல்பம் மேக்கிங்? ஆமாம், எப்படி எல்லாத்துலேயும் சாண்டி மாஸ்டர் தான் இருக்காப்புல? இல்லை இல்லை, நிறைய கோரியோகிராஃபர்ஸ் என் ஃப்ரெண்டே நிறைய கோரியோகிராஃபர்ஸ்லாம் பண்ணுறாங்க, நிறைய நிறைய ஆல்பம் பண்ணுறாங்க. நானும் அப்படியே பேரில் தான் ஆல்பமும் பண்ணுறோம், படமோட மூவி கோரியோகிராஃபரும் பண்ணுறோம். பிகாஸ் பேசிக்கலி கோரியோகிராஃபர்கிட்ட போய் என்ன வரும், சாங்ஸ் எது கொடுத்தாலும் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் போயின்னு இருக்கு, எல்லாமே நல்லபடியாக தான் போயின்னு இருக்குது. ஆல்பம் பண்ணுன்னா அது கரெக்டாக சாங்ஸ் கேட்குறப்ப இது நல்லா ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு கெஸ்ட்டில் தான் நம்ம சூஸ் பண்ணோம். இது நல்லா இருக்குது, நம்ம நிறைய பேர் ட்ராக் எடுத்துன்னு வருவாங்க, பட் அப்போ நம்ம யோசிக்கல கொஞ்சம் வீக்காக இருக்கும் ட்ராக், இல்லை நம்ம ஒர்க் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி சொல்லி நிறைய ட்ராக்கை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். சினிமாவுக்கும் ஆல்பம் மேக்கிங்க்கு எப்படி பார்க்குறீங்க? சினிமாவில் என்ன வந்துட்டு நாலு சாங், நாலு ஆல்பம் இருக்கும், அஞ்சு இருக்கும், இல்லை ரெண்டு இருக்கும், ஒன்று இருக்கும். பட் அதில் ஏதாவது ஒன்று செம்ம கிளிக்காகவும் இல்லை மூணு கிளிக்காகவும் இல்லை திடீர்னு அஞ்சு கிளிக்காகும். ஆல்பத்தில் வந்து ஒன்றே ஒன்று தான், அது கம்பல்சரி ஹிட் ஆகணும் இல்லைன்னா ஃப்ளாப் ஆகணும், அந்த மாதிரி தான் விஷுவல் இருக்கும். அதனால் வந்து இது கம்பல்சரி ஹிட் ஆகணும்னு சொல்கிறது நிறைய பேர் ஒர்க் பண்ணும், ஏன்னா ஒரே ஒரு சாங் தான், அது செம்ம பெஸ்ட்டாக போனோம் எல்லாருமே புஷ் பண்ணுவாங்க, மியூசிக் டைரக்டரும் சரி, அது கோரியோகிராஃபர் சரி, டைரக்டர் சரி, எல்லாமே அது ஹிட் ஆகணும் தான் புஷ் பண்ணுவாங்க. அதில் ஒரு சிலது ஃப்ளாப் ஆகிடும் நிறைய. ஆனால் இப்போ என்னென்னா ரீசெண்டாக எல்லாமே நிறைய ஹிட்டு தான் ஆகுது, எல்லா ஆல்பமும் நிறைய ஹிட்டாக தான் ஆகுது. சரி, இப்போ செம்ம போதையில் இதுக்கு முன்னாடி வந்து நீ என்ஜாய் சாங்காக ஜாலியாக கப்புளோட பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த சம்மையில் வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ் ஒரு கருத்து சொல்கிற மாதிரி மக்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கே? கருத்துனா வந்துட்டு என்ன, அதே தான் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க, ரெண்டு பேர்லாம் ஆக்சிடென்ட்லாம், அது சரி அது யோசிப்போம்ல. பட் இந்த சாங் பண்ணுறப்ப நாங்கள் ஆக்சுவலாக வேறு சாங்கு டிஸ்கஸ் பண்ணப்போ இந்த சாங் எங்களுக்கு தோணுச்சு, ஆல்ரெடி பண்ணி இந்த ட்ராக் இருக்குது எப்படின்னு கேள்வி ஆப்ரோ சொன்னார். ஆப்ரோ சொன்னே ஓகே இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிப்போமே, இதையே வந்து எண்டில் வந்துட்டு அவேர்னஸாக ஒன்று ஆக்கிடலாம் இதை பெஸ்ட்டு. அப்போ வந்துட்டு மெசேஜாக சொல்கிற மாதிரியே இருக்கும், சாங்கும் வந்து கிளாஸாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாகவே போவோம். இதில் விஷுவலாக பார்த்தாலே அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும், இவன் அப்படி பண்ணா இவன் அப்படி பண்ணான்ட்டு அவனை பற்றி அவனை சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் நல்லபடியாக தான் இருக்குது, சூப்பர் நல்ல ஸ்லோ பாய்ஸ் இந்த மாதிரி இது. இது நீங்கள் ஒன்ஸு வந்துட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்துட்டுனா அது திருப்பி திருப்பி உங்களுக்கு பார்க்க தோணும் அந்த பாட்டு. சரி, இப்போ ரியல் லைஃப்பில் இது மாதிரி நம்ம ஃப்ரெண்டுங்க, எனக்கு ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்களே இது மாதிரி நிறைய பேர் அடிக்ட் ஆகிடலாம் இருக்காங்க, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுங்க யாராமே பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு இந்த பாட்டை பாடுறா அப்போ அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு இப்போ அந்த பாட்டை வந்து செம்ம லைக் பண்ணுறாங்க, எல்லாருமே போய் லைக் பண்ணுறாங்க. அதுக்குன்ட்டு நீ குடிச்சா அவ்வளோ அப்படிலாம் நம்ம சொல்ல, நம்மளுக்கு அது ரூல்ஸ் இல்லை. அதனால் வந்துட்டு அது பார்க்குறவங்க பொறுத்து தான், அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான், அவங்க என்ன மாதிரி இதை எடுத்துக்கிறாங்க அதுதான். இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன உங்ககிட்ட போய் நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும், நான் போய் நான் அதை திணிக்க விரும்பல, நான் சொல்ல விரும்புறது சொல்லிட்டேன், இது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ மாஸ்டர், இப்போது ஆல்பம்க்கு டேரக்டர்னு ஒருத்தருங்க இருக்காங்க, டைரக்ட் பண்ணுறாங்க, ஆனால் வந்து ஆல்பமுக்கு கோரியோகிராஃபர் ஒரு டைரக்ட் பண்ணுறாங்கல்ல, ரெண்டு பேருங்க எப்படி சிங்க் ஆகும்? இப்போது டைரக்டர்னால் ஒரு படத்துக்கு டைரக்ட் பண்ணலாம், படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கோரியோகிராஃபர் தான் டைரக்டர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த சீன் இந்த மாதிரி இந்த தேவை, இந்த மாதிரி வாங்குவாங்களே எனக்கு இந்த மாதிரி தேவை, இந்த மாதிரி பண்ணோம், இந்த இடத்துல இந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம், இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லலாம், அந்த மாதிரிலாம் வேலை வாங்கணும். பட் ஸ்டெப்ஸ் வைஸாக, கோரியோ வைஸாக, ஃப்ரேம் வைஸாக வந்துட்டு கோரியோகிராஃபர்ஸ் பண்ணுவாங்க. சரி, செம்ம போதையில் இந்த கான்செப்ட் எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு பியானோ வாசிச்சுட்டு இது மாதிரி பேக்ரவுண்டில் போகலான்னு யார் நீங்கள் சொன்னீங்களா, அவர் பண்ணீங்களா, எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? இது என்னென்னா வந்துட்டு நாங்கள் சாங் பண்ணுறப்ப பிளான் பண்ணது என்ன வந்து, ஒருத்தன் குடிகாரன், அவன் செத்துட்டான், அவன் செத்த வந்தால் பாடுறான், அந்த பாடுற இடம் வந்து மூணு ஒயின், அதாவது மூணு பார் இருக்கும், அதில் ஒன்று லோக்கலான ஒயின் ஷாப் இருக்கும், ஒன்று மினி பார் இருக்கும், இந்த மினி ஒயின் ஷாப்பில் ஏசி பார் இருக்குங்க, அந்த ஏசி பார்னு, இன்னொன்று வந்து பக்கா செம்ம கிளாஸாக இருக்கணும், அந்த கிளாஸான அந்த பார் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சது. அப்போது நான் பிளான் பண்ணுறப்போ ராமலிங்க அண்ணன் தான் வந்துட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அவர் தான் வந்து ஆர்ட் டைரக்டர், வந்து செம்மையாக கலக்கிட்டார். ஆனால் சிக்ஸ்டீஸில் வேணும் என்ன, சிக்ஸ்டீஸ் செட்டப்பில் எனக்கு பார் செட்டப் வேணும், சிக்ஸ்டீஸில் இருக்க செம்ம கிராண்டாக இருக்கணும், ஆனால் நம்ம ஊருக்கு வேண்டாம், தமிழில் இருக்கிற அந்த மாதிரி வேணாம், ஃபாரினர்ஸில் இங்கிலீஷில் இருக்கும், அவங்க தான் அந்த ஸ்பானிஷ் அந்த ஒரு மாதிரி அந்த ஸ்பீடில் இருக்கும், அந்த மாதிரி வேணும் சொல்லி அப்பமா அவர் ஒன்று க்ரியேட் பண்ணார். க்ரியேட் பண்ணி டிசைன் காட்டினோடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் எனக்கு இது அப்படியே பண்ணி கொடுத்துருங்கன்ட்டு அவர் பண்ணார். அது மேஜிக் வந்து ஹரிஷ் கேமராமேன், அவர் கலக்கிட்டார் ஃப்ரேமில் வந்து, அவர் லைட் செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி வேறு லெவல் பண்ணிட்டார். அப்படி உருவானது தான் அது. முன்னாடியே அந்த சாங் கேட்குறப்ப மைண்டில் ஓடிச்சு, இதுக்கு மூணு
பார் செட்டை தேவை, ஒன்று லோக்கல் வைன் ஷாப், ஒன்று மினி பார், ஒன்று செம்ம கிளாஸான பார். அந்த கிளாஸான இதில் தான் வந்து அவர் பாடுறது, செத்தவன் தான் பாடுறது அது. அதனால் அது அவர் ஃபீல் இருக்கணும், அந்த செம்ம கிளாஷாக பாஷாக இருந்தது, ரொம்ப டீசெண்டாக இருக்கிறார் மாதிரி பண்ணுறதெல்லாம் லோக்கலாக பண்ணுறது தான் அது காலியானது. அதனால் வந்து அவர் அங்கே டீசெண்டாக இருக்காராம், அந்த டீசெண்டாக இங்கே இருந்தானா நீ நல்லா இருந்திருப்பிய ஃபேமிலியோட, அந்த மாதிரி தான் அதுக்காக இருக்குது. ஆல்பமில் கேமரா ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ஹரிஷ் ப்ரோ அது அவர் கோப்ரா படம் பண்ணியிருக்காரு. ஓகே, அவர் தான் அந்த குட்டி பட்டாஸ் பண்ணது, வாடாராசா. ஓ சூப்பர், அவர் தான் எல்லாமே எல்லாம் சூப்பராக இருந்துச்சு கேமரா ஒர்க்கு. இந்த கேர்ள்ஸ் ரெண்டு பேர் வராங்க, அந்த அவங்க உண்மையாக மேக்கப் தான் போட்டிங்களா இல்லை வந்து ஃபாரினர்ஸ்? ஃபாரினர்ஸ் தான். அப்படியா? மேக்கப் போட்ட மாதிரியே தெரியுது, அதான் கேட்குறேன். அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் தான். அது சாங் தேவைப்படுது, ஏன்னா இப்போ நான் மட்டும் தான் பண்ணுறேன், அதில் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் இது ஆல்பமில், ஃபஸ்ட் டைம் நான் நடித்து பண்ணுறது இதுதான். ஏதாவது அப்போ என்னென்னா வந்துட்டு நான் மட்டும் இருக்கிறப்போ வந்து நல்லா இருக்காது, ஒரு பார் செட் அப்னா அட்லீஸ்ட் அது மேலே மேலோகம் மாதிரி தானே அது, ட்ரீம் ஒரு விஷுவல் தான் அது. அதனால் என்ன பண்ணேன், ஓகே ரெண்டு செட் பண்ணி வைப்போம், சைடில் ரெண்டு பேர் இருக்கட்டும், பார் செட் அப்படின்னா ஜாலியாக இருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கலர் தேவைப்பட்டது அதுக்கு. அதனால் அவங்கக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தது, இது மாதிரி இருந்தேன்பா, இது மாதிரி நான் குடிச்சிருந்தேன், இந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி போலீஸ்காரனை தட்டி விட்டேன் அப்படின்னு இருக்கும், ஒரு கட்டிங் தான் வச்சு விட்டேன், தம்பி குச்சதுன்னு கேட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் அது. அதை வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப திடீர்னு ஒரே வாந்தி வாந்தி அவங்க மூஞ்செல்லாம் மாறும், நான் சாப்பிட்ற இடத்துல போய் வாந்தியை பற்றிட்டு அப்படியே ஏஞ்சிச்சு போவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தேவைப்பட்டது ரெண்டு பேர். அது வந்துட்டு நார்மலாக நம்ம ஊர் ஆளுங்க தேவையில்லை, ஏன்னா செட் வந்து அந்த ஃபீல்டில் இருக்குது, அவங்க அந்த அந்த இடத்துக்கேற்ற மாதிரி ஆளுங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணி தான் பண்ணுது. மாஸ்டர் இப்போது மற்றவங்களுக்கு கொடிகிராஃபி பண்ணுறது வேற, நமக்கு நம்மளே பண்ணுறது வேற, இது எது ஈஸி? மற்றவங்களுக்கு பண்ணுறது தான் ஈஸி. அப்படியா? ஆமாம், நம்மளே பண்ண பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணது தெரியாமல் யோசனையே இருப்போம், மைண்டில் ஓடவே ஓடாது. அப்போ என்ன, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு, பிரவீன் இருக்கார், அம்மா ரவி அம்மா அவங்களாம் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் நான் கற்றுப்பேன் ஃப்ரீ டைமில் வந்து டான்ஸ் கற்றுப்பேன் நான் போயிட்டு. நீங்கள் என்ன கற்றுக்க வரீங்கன்னா ஏன் பார்க்க ஏன் நீங்கள் நல்லா, அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஸ்டைல் ஆடுவாங்க, அதனால் அவங்க ஸ்டைல் பிடிச்சிருக்கு நான் கற்றுக்குறேன். இதில் என்ன இருக்குது, தெரியாத விஷயத்த கற்றுக்கிறது தப்பே இல்லை, யார்கிட்ட வேணால் கற்றுக்கலாம், எவ்வளோ சின்ன பையனாக இருந்தாலும் போய் கற்றுக்கலாம், அது தப்பு இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் தான், அப்டேட் தான் தேவைன்ட்டு அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு, சரி ஓகே நம்ம இந்த சாங்கில் வந்து இந்த சாண்டியோட ஸ்டைலே இருக்கக்கூடாது, இந்த இந்த பாட்டில் என்னோடய ஸ்டைலே இருக்கக்கூடாது சொல்கிறதா, அதில் வேறு மாதிரியாக இருக்கும் டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே, மூவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கும். இல்லை மாஸ்டர், இப்போது இன்னொருத்தருங்க சொல்லித்தரும் போது ஏன்னா நம்ம நினச்சது அவன் பண்ணவே மாட்டேங்கிறானே, அதுக்கு நம்மளே பண்ணிடலான்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆ, அப்படிலாம் இல்லவே இல்லை, கொரியோகிராஃபர் வேலையே அதுதானே, அவங்களுக்கு வரலனாலும் அதை வர வச்சு, அப்படி இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அவங்க பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான், அதுதான் கொரியோகிராஃபர் வேலை தான், அதை தான் பண்ணணும் தவிர, ஐயா இதுக்கு நானே ஆர்டர் பண்ணேன் அது மாதிரிலாம் சொன்னதே இல்லை. இல்லை, நிறைய பேருக்கு தோணும்ல என்ன, நம்ம 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 நினைக்கிறது வேற, அவங்க பண்ணுறது வேற, மாற்றலாம் ஆனால் நம்ம நினச்சது வரலன்னு ஒரு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இல்லை, நம்ம இப்போது நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஆல்பம் பண்ணுறீங்க வச்சுங்க, இப்போ நீங்கள் ஆடுறீங்க வச்சுங்க, இப்போ வந்து நான் போயிட்டு நான் என்ன மாதிரியே உங்களை ஆடுவேன்னு சொல்லவே முடியாது, உங்களுக்கு என்ன வரும் உங்களை ஃபஸ்ட்டு ஆட வச்சிருவேன் நான், நான் ரெண்டு ஸ்டெப்பு சொல்லி கொடுப்பேன், அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்றாச்சு வரும், கையை தூக்குறதாச்சும் வர வச்சிங்களேன், அப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே ஒரு கையை தூக்குறது, ஓகே இதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணுவேன்ட்டு மாற்றுவேன், அவ்வளோ பசங்களை குரூப் செட் பண்ணி வேறு மாதிரி பார்த்து அப்படி பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த ஆல்பம் ரீச் ஆகிட்டு பிறகு இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட? செம்ம ஹாப்பி, எல்லாருமே சொல்கிற விஷயம் எல்லாம் பெரிய பெரிய இடத்துலேருந்து தான் வந்தது, கால் எல்லாமே பண்ணாங்க, எல்லாருமே செம்ம ஹாப்பி, பயங்கரமான ஹாப்பி, செம்ம கிளாஸாக இருக்குது, எல்லாரோட வாயிலும் கிளாஸாக இருக்குது, செம்ம கிளாஸாக இருக்குது. ஒன்ஸ் நாங்கள் கேட்க ஆரம்பிச்சுனா அது அப்படியே கேட்டுனர் போல் தோணுது பாட்டு, அந்த மாதிரி தான் இருக்காது. இப்போது இந்த ஆல்பம் பார்த்துட்டு யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் மோஸ்ட்லி படிக்க மாட்டேன், சரி இல்லை கமெண்ட்ஸ் படிக்கலாம் நிறையா பார்த்தேன், அதில் ஃபேன்ஸ் ரிக்வஸ்ட் நிறையா பார்த்தீங்கன்னா நீங்களாம் எஸ்டிஆர் காம்போவாக சேர்ந்து வரணும்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்கும். அது எப்போ நடக்கும் அது தெரில, தலைவனை தான் கேட்கணும், அவர்கிட்ட கேட்டு அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காருன்ட்டு பார்த்து தான் பண்ணணும், ஏன்னா அவர் செம்ம பிஸியாக இருக்கார், இப்போது படம்லாம் நிறைய போயின்னு இருக்கு, அதனால் அவர் பிஸியாக இருக்கிறதுனால ஓகே. ஆக்சுவலாக இந்த பாட்டோட பேரே வந்து செம்ம போதன்ட்டு கமல் சார் தான் வச்சது டைட்டில், அவருக்கு தான் அது, ஏன்னா நாங்கள் வேறு ஒன்று வச்சுருந்தோம், ரொம்ப கேவலமாக ஒன்று வச்சுருந்தோம், வாந்தின்னு சொல்லிட்டு, அது என்ன வாந்தியெல்லாம் வச்சிருக்கீங்க, செம்ம போதை அந்த பாட்டில் வர டைட்டில் சார், பாட்டில் வாந்தி வாந்தி வந்துச்சு, பாட்டில் கூட தான் செம்ம போதன் வருது, ஏன் நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு மாதிரி. ஓகே சார், நீங்கள் சொல்லிட்டா கண்டிப்பாக சார், மறுபேச்சே இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் சார். தேங்க்யூ. இப்போது வந்து நம்ம சின்ன செக்மெண்ட் பண்ணலாம், எப்போனா நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சாண்டி மாஸ்டரை பற்றி பேச போகிறோம் தாராளமாக. ஓகே, வச்சு சாண்டி மாஸ்டர் தெரியுமா உனக்கு?
ஆமாம் மச்சான் லூஸ்தனமாக தான் பண்ணார் பண்ண சொல்லி என்ன வச்சு இப்படி சொல்கிறேன் எனக்கு செம்மையாக டான்ஸ் மச்சான் அவன் என்னத்தை பண்ணுறான் சும்மா ஏதோ ஒன்று பண்ணுறான் இல்லை மச்சி எனக்கு வந்து மானான மாநில அப்பவும் தெரியும் அப்பத்துலேருந்தே செம்ம டான்ஸு அவர் ஃபேன்னா நான் பார்த்துக்கேன் உனக்கு புரியுமா அவனை ஆமாம் சரி மச்சான் அவனுக்கு பிடிச்சா நீ வச்சுக்கோ ஏன்னா வந்து நான் பாப்பு மானா மேலே சும்மா அடிக்க நல்ல நல்ல வந்து சாங்கை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான் அது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் அது சரி சரி டான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கா போல நினச்சேன் பிக் திடீர்னு பார்த்தா பிக் பாஸில் உள்ளே போனார் அங்கேயும் டான்ஸ் தான் பண்ணப்பட்ட சாண்டி மாஸ்டர்கிட்ட ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு ஃபீல் அந்த மாதிரிலாம் இருப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் நடிகிறான்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு அழுகிற மாதிரி நடிகிறான்னு நினைக்கிறேன் சும்மா அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணதுக்கு அப்படி தான் எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன் இல்லை மச்சி பார்த்தா அப்படி தெரியலையே ரியலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பிக் பாஸில் நடிக்க முடியுமா பிக் பாஸில் எல்லாமே பதிவு நடிச்சுன்னு இருப்பாங்க அதனால் அது பிரச்சனை இல்லை இல்லை கேட்குறேன் நான் பார்க்குறப்பலாம் அப்படி தான் தோணிச்சு அது இன்னும் நடிகிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் ஆனால் அந்த குழந்தை சென்டிமெண்ட்டில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு மச்சாங்க உண்மையே நானும் அழுதுட்டேன் வீட்டில் எல்லாருமே அழுதாங்க அந்த சீனுக்கு எனக்கு அது அது பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு ஆமாம் சாண்டி அது அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் ட்ரூவாக அந்த மாதிரி தான் இருந்தது சரி அப்பயே நினச்சேன் ஆனால் சாண்டி மாஸ்டருக்குள்ளே ஒரு உள்ள ஒரு திறமையான ஒரு கலைஞன் இருக்கான்னு நான் நினைக்கிறேன் என்ன கலைஞர் நடிக்கிறது பயங்கரமாக ஆக்டிங் தவிர டான்ஸிங் தவிர ஆக்டிங்லாம் பயங்கரமாக பண்ணுறாரு ஆமாம் இப்போ நான் டான்ஸ்ன்னு ஆடுறாப்புல அவர் அதனால் அதுதான் ஈஸியாக வரும்னு நினைக்கிறேன் இப்போ பிரபு மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் இருக்கார்ல அந்த மாதிரி இப்போ படம் நடிக்கிறாங்களா அதே மாதிரி அவரும் நடிப்பார்னு நினைக்கிறேன் நான் இப்போ வெளில வந்து இப்போ புதுசாக ஒரு படம் ஆல்பம்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா ஆமாம் மச்சான் யூடியூப் வந்தாலே வந்தே இருப்பாள் எல்லாத்துலேயும் போர் அடிக்குது மச்சான் போர் அடிக்குதா எல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கிறாரு இப்போ தான் அவர் தான் ட்ரெண்டிங்காக இருக்காரு எதை தோணுனாலும் அவரே இருக்கிறாரு விருப்பம் இல்லை பார்க்குறதுக்கு இல்லையே ரீல்ஸில் போனால் அவர் தான் வராப்பில்ல யூடியூப்பில் போனால் அவர் தான் வராப்பில்ல அது என்னமோ எனக்கு புரியலப்பா யாராவது ஏதாவது கேர்ள் ஆர்டிஸ்ட் ஏதாவது டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்தால் கொஞ்சம் சேஞ்ச் வரா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லை இப்போ ஒரு ஆல்பம் வந்துருக்கு பார்த்தியா செம்ம போதுன்னு ஆமாம் மச்சான் ஃபுல்லாக குடிய பற்றி பாட்டு பயமாகுது ஆமாம் குடிய பற்றி தான் அதில் பார்க்கும்போது டக்குன்னு யார் அது பியானோ பக்கத்தில் உட்காந்துருக்கு பார்த்தா மைக்கேல் ஜாக்சன் உட்காந்துருக்காருன்னு நினைச்சேன் கூட நான் என்னமோ ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப பெரியார் உக்காணியர் மாதிரி ஃபுல்லாக தாடியெலாம் சொன்னால் கோட் சொல்லிட்டு பெரியார் உக்காணியர் அப்படி இருந்தது பட் ஆனால் நல்லா தான் மச்சான் அந்த பாட்டு செம்மையாக இது லாஸ்ட்லாம் நல்லா இருந்தது அந்த ஸ்டைலாக பாடுறது அந்த ஒயின் ஷாப்பு நம்ம ஏரியா பசங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்த அந்த பாட்டு நான் நம்ம பையன் கூட தான் உட்காந்து பார்த்தேன் என்னன்னா நம்ம குடிச்சுட்டு போகிற மாதிரியே அந்த ஆக்டிங்லாம் அப்படியே பயங்கரமாக பண்ணியிருக்கா போல என் ஃப்ரெண்ட் ஆகும் போது ஒரு தடவை கூப்பிட்டான் சும்மா ஒயின் ஷாப்பில் உட்காந்து மச்சான் சரகில் அடி யோசிச்சுன்னு பார்த்தா டப்புன்னு ஃபோன் அடிக்கிறான் மச்சான் அவர் ஃபுல்லு இது வந்து பாருன்ட்டு அதே மாதிரி அந்த பாட்டில் இது மச்சான் ஆனால் சூப்பர் ஒருவேளை பயமாக குடிப்பாரோ சாண்டி தெரியலையே தெரில கேட்கணும் அவர்கிட்ட பார்த்தா கேட்கணும் ஆனால் ரீசெண்டாக பேசினேன் நான் நினச்சப்போன்னு ரொம்ப கொஞ்சம் பந்தாலாம் பண்ணுவாருன்னு பார்த்தேன் ஆனால் பயங்கர சூப்பராக பேசினார் என்கிட்ட அப்படியா தெரியலையாப்பா நான் கேள்விப்பட்ட இருக்கப்பா பயங்கர ஆட்டிடியூட் அந்த அப்படியா ஆமாம் அப்படி தான் சொல்கிறான் நிறைய பேர் பட் ஆனால் தெரில நீ சொல்கிறத பார்த்தா நல்லவர் போலையே நல்லவர் தான் ஆனால் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே போகிற புதுசாக ஒரு படம் வர நடிக்கிறாரு அப்படி என்ன படம் 3:33 ஒரு படம் எல்லாருமே நடிக்க வந்துட்டா அப்போ யார் வந்து தேட்டர் உட்காந்து படம் பார்க்கறது இல்லை ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு சாங்கில் ஒரு கதை சொல்லி கிரியேட் பண்ணும்போது ஒரு நடிகர் நான் நடிக்கூடாதா நடிக்கணும்ப்பா பட்டு ஓகே எப்படி இருக்குன்னு தெரியலையே படம்லாம் இப்போ வர படம்லாம் பாதி படம் பெரிய ஆளுங்க படமே சரியாக போக மாட்டேங்குது அப்போ எப்படி அவர் படம்லாம் எங்கேருந்து போகணும்னு நினைக்கிறீங்க அது அம்மானா இருக்காது மச்சி கண்டிப்பாக பெரியால வருவாப்புல பெரியால் ஆகிட்டாப்புல நடிப்புலையும் பெரியால வருவாப்புல தெரில பார்ப்போம் அந்த படம் எப்படி 3:33 சரி அதாவது அந்த 3:33 அவருக்கு வெற்றி கொடுத்தா சூப்பரே இல்லை வரும் 2-3 தூக்கிட்டு வெறும் 3 இப்படி காட்டாங்கன்னா போட்டாங்க அப்படிலாம் இருக்காது மச்சி சூப்பராக இருக்கும் இப்போ வரைக்கும் அந்த செம்ம போத சாங்கே என்ஜாய் பண்ணிருப்போம் ஓகே மச்சான் சூப்பரு ஓகே மச்சி Thanks sir. Thank you. Thank you so much. Thank you.